திரைப்படத்துறையில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் பல்வேறு மொழி படங்களில் நடன இயக்குநராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீதர். நடிகராகவும் சில படங்களில் நடித்துள்ள ஸ்ரீதர் மாஸ்டர் சென்னையில் ஏ.ஆர்.எஸ் டான்ஸ் அகாடமி என்னும் நடன பயிற்சி மைய வாயிலாக சிறு வயது முதல் பெரியவர்கள் வரையிலானவர்களுக்கு நடன பயிற்சி அளித்து வருகிறார். இந்நிலையில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை ஹோப்ஸ் பகுதியில் உள்ள கிளஸ்டர் மீடியா கல்லூரி வளாகத்தில் தனது ஏ.ஆர்.எஸ் டான்ஸ் அகாடமி நடன இயக்குனர் ஸ்ரீதர் துவக்கியுள்ளார். இதற்கான துவக்க விழாவில் நடன இயக்குனர் ஸ்ரீதர், அவரது மகள் அக்ஷதா மற்றும் கிளஸ்டர் மீடியா கல்லூரி இயக்குனர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய டான்ஸ் அகாடமியை துவக்கி வைத்தனர். துவக்க விழாவை முன்னிட்டு இலவசமாக நடன பயிற்சி அளித்த மாஸ்டர் ஸ்ரீதர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் தற்பொழுது உடல்நிலை ஆரோக்கியத்திற்காகவும் பலரும் நடனம் கற்க முன் வருவதாகவும், நடனத்தில் ஆர்வமுடையவர்கள் யார் வேண்டுமானாலும் நடனம் கற்றுக்கொள்ளலாம் என கூறிய அவர், தற்பொழுது திரைப்படத்துறையில் நடனத்துறைகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். திரைப்படங்கள் மட்டுமல்லாது தற்பொழுது தனி ஆல்பம் போன்ற தயாரிப்புகளிலும் தாம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வந்து ஏ.ஆர்.எஸ் மாஸ்டர், நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, நீங்களாம் வந்து இங்கெல்லாம் வருவீங்களா? கோயம்புத்தூரில் டான்ஸு ஓகே, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இது இருப்பாங்க. சென்னையில் இருக்கிறவனும் ஏன்னா எனக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இதுதான் ஃபஸ்ட்டாக நாங்கள் வெளி ஊருக்கு கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் நாங்கள் மதுரை அது மாதிரி எல்லா ஊருக்குமே போக போகிறோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பசங்களுக்கு வந்து இதை நாங்கள் டான்ஸு வந்து நான் மந்த்லி நான் ஒரு விசிட் இருப்பேன், அவங்க அந்த விசிட்டில் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டேட்டில் அவங்க எனக்கு வந்து நேராகவே பார்த்து நானே அவங்களோட கரெக்ஷன்ஸு, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸு எல்லாமே வந்து டைரெக்டாகவே கற்றுக் கொடுப்பேன். அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், அன்னைக்கு கிளாஸு அன்னைக்கு வீடியோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் போடுற வீடியோவுக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணுவேன். எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க ஆடின வீடியோ அவங்க வந்து என்ன ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு டைரெக்ட் அந்த மாஸ்டரும் நான் அந்த குரூப்பில் இருப்பேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த குரூப்பில் இருப்பாங்க. அவங்க எனி க்வெஸ்சன்ஸ், மாஸ்டர் எனக்கு இந்த ஸ்டெப்பு வரல, இந்த ஸ்டெப்பு கரெக்டாக ஆடிருக்கேன், நான் அவங்களுக்கு எல்லா பதிலும் என்னோடய கனெக்ஷனில் இருக்க மாதிரியே இருக்கும், நான் வெளியே இருக்க மாதிரியே இருக்காது. ஸோ இது எங்கே இருந்தாலும், இது சென்னை தான் இங்கே தான் நம்ம டான்ஸ் கிளாஸ் அங்கே தான் இல்லை, கோயம்புத்தூர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். அதுதான் வந்து அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க நாங்கள் அந்த மந்த்லேயே நாங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டைரெக்டாகவே நான் விசிட் பண்ணுவேன், டைரெக்டாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அந்த ஒரு மந்த்லி ஒரு 8 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், 8 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 8th கிளாஸில் என்னோட மீட் பண்ணி அவங்க என் முன்னாடி தான் ஆடி காட்டுவாங்க, நான் அவங்கள கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேப்பா? ஓகே. சில பேர் வந்து டான்ஸ்லாம் சரி, டான்ஸ் கற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் இருக்காங்க. இப்போ வந்து ஈவெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுறாங்க, சினிமாவில் என்ன பண்ண முடியும்? சினிமாவில் பண்ணணுன்னா சினி டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும். அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து நியர்பை 5 lakhs அப்படின் இருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெயின் ஆகிறவங்க ஒரு மேலாக இருக்கட்டும் ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஒரு 25-30 வயசுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ண முடியாது சினிமா மெம்பர்ஷிப்பில். அவங்க வந்து கரெக்டாக இவ்வளோ ஏஜ் தான் வச்சுருக்காங்க அந்த ஸ்டார்டிங். அப்படியாக இருந்தாலும் இங்கே என் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து நான் என்கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும், அவங்க வந்து நான் அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். இந்த ஏ.ஆர்.எஸ் கிளஸ்டர்ஸ் மீடியாவிலேருந்து ஏ.ஆர்.எஸ் டான்ஸ் ஸ்டுடியோ வந்து நாங்கள் வந்து எங்ககிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு லெட்டர், இது 3 months, 6 months, 1 year கோர்ஸ் அப்படின்னு கற்றுக்க லெட்டர் இருந்தாலே போதும். சினிமாவில் அந்த டான்ஸ் மெம்பர்ஷிப்பில் அங்கே போய் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கேர்ள்ஸ்லாம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டே அவங்க வந்து அதை கடனை அடைக்க முடியும் அந்த 5 lakhs வரைக்கும். பாய்ஸ்க்கு வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அங்கே வந்து மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அப்போவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 10 ஜட்ஜஸ் இருந்து எலிஜிபிளான்னு அவங்கள வந்து ஒரு கிளாசிக்கல் தெரிஞ்சாகணும், ஒரு ஃபோக்கு தெரிஞ்சாகணும், ஒரு வெஸ்டர்ன் தெரிஞ்சாகணும்.